ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தானியேலின் 70 வார தீர்க்க தரிசனத்தை குறித்து பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் தானியேல் 9 அதிகாரத்தில் இருக்குது. யூதா ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறையாக்கி கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறம் கத்தர் எரேமியா தீர்க்க தரிசிக்கு பாபிலோன் சிறை இருப்பு காலம் 70 வருஷம்னு வெளிப்படுத்தியிருந்தார். இதை தானியேல் அறிந்தப்போ மேரிய நாட்டு ராஜாவான தரியுவோட 1ஆம் வருஷத்திலே அவர் யூதா ஜனங்கள் திரும்பவோ எருசலேமுக்கு திரும்புவதற்காக உபவாசம் பண்ணி இருட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து ஜனங்களோட பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து, தேவனாகிய கர்த்தாவே, நீர் என்னோட விண்ணப்பத்தையும் கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும்னு சொல்லி விண்ணப்பம் பண்றார். அப்படி அவர் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே காப்ரியல் தேவதூதன் வேகமாய் பறந்து வந்து அவரை தொடுறார். காப்ரியல் தானியலை பார்த்து, தானியலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போ நான் புறப்பட்டு வந்தேன். நீ முதல்ல ஜெபிக்க ஆரம்பித்த போதே எனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. தேவன் உன்னை ரொம்ப நேசிக்கிறார். இப்போவும் நான் சொல்ற வார்த்தையை நீ கவனமா கேட்டு இந்த தரிசனத்தை அறிந்து கொள். பாவங்கள் செய்வதை நிறுத்துவதற்கும் ஜனங்களை சுத்தப்படுத்துவதற்கும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற நன்மையை கொண்டு வருவதற்கும் தரிசனங்களையும் தீர்க்க தரிசிகளையும் முத்திரையிடுவதற்கும் மகாபரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் 70 வாரங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்பவும் தானியலே, நீ உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவதிலிருந்து பிரபுவாகிய மேசியா வர்ற வரைக்கும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்குமான காலங்களில் இப்படி ஆகும். அந்த 62 வாரங்களுக்கு அப்புறம் மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் அவருக்காக அல்ல. இதுக்கப்புறம் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அழித்து போடுவாங்க. அதன் முடிவு ஜல பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அந்த பிரபு வரும்போது அவன் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி முடியும் போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவான். அருவறுப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். ஆனால் தேவன் அந்த பாழாக்குகிறவன் முழுமையா அழிக்கப்பட வேண்டும்னு கட்டளையிட்டிருக்கிறாருன்னு சொல்றார். ஃப்ரெண்ட்ஸ், தானியேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களோட சிறையிருப்பு காலம் 70 வருஷம் முடிஞ்சிருச்சு. அதனால இஸ்ரவேல் ஜனங்களை யூதா தேசத்துக்கே திரும்ப பண்ணுங்கன்னு சொல்லி தேவனை நோக்கி ஜெபம் பண்றார். ஆனா இங்க தேவனாகிய கர்த்தர் தானியேலுக்கு 70 வாரங்களை குறித்த ஒரு விசேஷித்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார். இந்த 70 வாரங்களை குறித்த வெளிப்பாட்டுல 1 வாரம் என்கிறது 7 வருடங்களை குறிக்குது. அப்போ 70 வாரங்கள்னா மொத்தமா 490 வருடங்களை குறிக்குது. கிமு 445ல் அர்த்தசஷ்ட ராஜா நெஹேமியாவுக்கு எருசலேம் நகரத்தையும் அதோட சுவர்களையும் கட்ட அனுமதி கொடுத்து அவரை எருசலேமுக்கு அனுப்பினார். கிமு 445ல் இருந்து கிமு 396 வரைக்குமான 49 வருடங்களுக்குள்ளாடி எருசலேம் நகரம் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது. ஆனா அது அவ்வளவு சுலபமா முடியல. யூதர்கள் பல போராட்டங்களின் மத்தியில தான் அவங்க எருசலேம் நகரத்தை திரும்பவும் கட்டி எழுப்பினாங்க. கிமு 396ல் இருந்து அடுத்த 62வது வாரம், அதாவது கிபி 33ல் ஜனங்கள் ஓசன்னா பாட மேசியவாகிய இயேசு கிறிஸ்து தாவீதன் ராஜாவா எருசலேமை நோக்கி பவனி வந்தார். அந்த 62 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் தன்னை தியாக பலியாக நமக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். எருசலேம் நகரம் கட்டப்பட உத்தரவு கொடுத்ததுல இருந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்படுற வரைக்கும் 69 வாரங்கள், அதாவது 483 வருடங்கள் ஆனது. இந்த 69 வாரங்களும் இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகையோட நிறைவேறினது. கர்த்தர் தானியேலுக்கு தீர்க்க தரிசனமாக கொடுத்த இந்த கால அளவுகள் வரலாற்றின்படி பார்க்கும்போது மிகவும் நேர்த்தியா நிறைவேறி இருக்கிறது. இந்த 69வது வாரத்துக்கும் 70வது வாரத்துக்கும் இடையே ஒரு நீண்ட இடைவெளி, அதாவது 2000 வருடத்திற்கு மேலான இடைவெளி இருக்கு. தானியேல் தரிசனத்திலே பார்த்த 70வது வாரம் கடைசி காலங்கள்ல நிறைவேறும். தேவன் அவருடைய கால கடிகாரத்தை இப்போ தற்காலிகமா நிறுத்தி வைத்திருக்கிறார். இந்த 2000 ஆண்டுகள்ல தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தின மாதிரியே கிபி 70ல் ரோமர்கள் எருசலேமுக்கு விரோதமா வந்து எருசலேம் நகரத்தையும் தேவாலயத்தையும் அழித்து போட்டு யூதர்களை பல நாடுகளுக்கு சிதறடித்தாங்க. இப்படி சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் பல நாடுகள்ல பல சித்திரவதைகளை அனுபவித்தாங்க. எருசலேம் நகரமும் நிறைய வருடம் பாழாய் கிடந்தது.
இதுக்கப்புறம் 1881 யூதர்கள் பல நிலைகள்ல எருசலேமுக்கு திரும்பினாங்க. 1948 இஸ்ரவேல் என்கிற ஒரு தனி நாடு உருவானது. ஏசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே அவருடைய சபை எடுத்துக் கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தேவனின் கால கடிகாரம் திரும்பவும் தொடர ஆரம்பிக்கும். அப்போ அந்த 70வது வாரம், அதாவது அந்த 7 வருட உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். அப்போ கேட்டின் மகனாகிய அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். நம்ம போன பைபிள் ஸ்டோரியில ஆன்டியோகஸ் எபிஃபானஸ் எப்படி யூதர்களை உபத்திரவப்படுத்தினார்னும், அவர் வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுக்கு எப்படி ஒரு முன்னிழலா இருந்தார் என்கிறத குறித்து பார்த்தோம். இனி வரப்போகிற அந்தி கிறிஸ்துவும் யூதர்களை பல விதங்கள்ல உபத்திரவப்படுத்துவான். அவன் அவனோட 7 வருட ஆட்சியின் ஆரம்பத்துல யூதர்களோட ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து திரும்பவும் 3வது எருசலேம் தேவாலயத்தை கட்டுவான். அந்த 7 வருடத்தின் பாதியில, அதாவது 3.5 வருடத்துல, அந்தி கிறிஸ்து யூதர்களோட செய்த சமாதான உடன்படிக்கையை முறித்து போடுவான். அவன் தேவனுக்கு விரோதமா பெருமையானவைகளையும் தூஷண வார்த்தைகளையும் பேசி தேவனையும் பரலோகத்தில் இருக்கிற எல்லாரையும் தூஷிப்பான். அவன் 3.5 வருடம் கர்த்தருடைய ஜனங்களை பல விதங்கள்ல உபத்திரவப்படுத்தி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவன் தேவாலயத்தின் பரிசுத்த ஸ்தலத்திலே தன்னைத்தானே தேவனாக காண்பித்து எருசலேம் தேவாலயத்தின் பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவான். உலகம் தோன்றிய நாள் முதலா இல்லாத அளவிற்கு மிகுந்த உபத்திரவங்கள் அப்போ ஏற்படும். அதைவிட மோசமான உபத்திரவம் அதுக்கு முன்னாடியும் இருந்ததில்ல, அதுக்கப்புறமும் வரப்போவதில்ல. இந்த 3.5 வருட உபத்திரவ காலத்தை யாக்கோபின் இக்கட்டு காலம்னு எரேமியா 37 வாசிக்கிறோம். அந்த உபத்திரவ காலம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கூடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல வந்து அந்த கிறிஸ்துவையும் அவனுக்கு துணை நின்ற எல்லா ஜனங்களையும் அழித்து போட்டு அவருடைய என்றும் அழியாத நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.